இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான லெபனானுக்கு உதவி செய்ய இருக்கிறது ரஷ்யா என்ற தகவல் முக்கிய தகவலாக வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், என்ன மாதிரியான உதவிகளை செய்யறதுக்கு ரஷ்யா முன் வந்திருக்கு? ஸ்ரீராம், ஏற்கனவே இது வந்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த நாடுக்கு யார் ஆதரவா இருக்காங்க என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று இஸ்ரேல் மீது நடந்த தாக்குதலுக்கு யூகே, யூஎஸ் போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. அதே போல தற்போது ஈரான் மற்றும் லெபனானுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள் தருவதற்காக நாடுகள் முன் வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது இந்த ரஷ்யா தற்போது லெபனானுக்கு மனித உதவிகளை வழங்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது லெபனான் அம்பாசடர் ஃபார் ரஷ்யா அவரு கூறும்போது நாளை, அதாவது நாளை முதல் லெபனானுக்கு ரஷ்யாவிலிருந்து இந்த உதவிகள் வந்து வர தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேல் கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக லெபனான் மீது தொடர்ந்து போர் தொடுத்து வருகிறது. அண்மையில் அவர்கள் தரைவழியாகவும் தாக்குதலை தொடங்கி லெபனானுக்குள் உள்ளே சென்று தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா உதவிகளை அனுப்புவது, ரஷ்யா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் தலையிடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல ரஷ்யா இந்த நாடுகளுக்கு தற்போது ஆதரவாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஸ்ரீராம், இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உள்ளான லெபனானுக்கு உதவி செய்வதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி முகிலன்.